எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் என்ஜிபி மஹாலில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆண்டு பேரவை மற்றும் 46ஆம் ஆண்டு நிறைவு விழா தலைவர் துரை வீரமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், பொருளாளர் உட்பட முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக அரசு தலைமை கொறடா கோவி செழியன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ஓய்வூதியர்கள் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதியாக ₹2,50,000 உயர்த்தி வழங்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும். மாநில அரசு ஓய்வூதியர்களுக்கு 70 வயது நிறைவடையும் போது 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு செய்ததை செயலாற்று வகையில் உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும். மத்திய அரசு தனது ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ₹9,000 என நிர்ணயம் செய்துள்ளதை போல் தமிழக அரசும் ஓய்வூதியதாரர்களுக்கு ₹7,850 குறைந்தபட்ச ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதை ₹9,000 உயர்த்தி வழங்க உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, ஒளி முகமது பீட்டை, தாமல், ஏனாத்தூர், பையாவூர், ஐயம்பீட்டை, வாணிச்சாபாத், குருவிமலை, களக்காட்டூர், பரந்தூர், பாலுசெட்டி சத்திரம், சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. மாலை வேளையில் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டாலும் வெப்பம் தணிந்து குளித்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றிய பரமேஸ்வரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்புத்துறை ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் மற்றும் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா சங்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சமூக பணியாளர் பார்த்திபன் கலந்து கொண்டு பேசினார். இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் சந்தோஷம் கனி, அங்கன்வாடி பணியாளர் கவிதா, மகளிர் குழு தலைவர் ஜோதிலட்சுமி, கிரீன் சேவர் தொண்டு நிறுவனம் ஒருங்கிணைப்பாளர் சரவணன், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடக்கூடாது.